அவங்க கிட்ட கோவமா பேசும்போது டிவி காரங்க எல்லாம் கேட்டுட்டாங்க. ஆமா, நீ எதுக்கு பிரின்சிபால் கிட்ட போய் பேசுன? உன்னை யார் பேச சொன்னது? அவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியாதுங்க. இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எல்லாருக்கும் உண்மை தெரியும்ல? அவங்க எல்லாரும் பேசுறப்ப சும்மா இருந்தாங்கல்ல? உனக்கு மட்டும் என்ன? என்னமா, இனியாவை கூட்டிட்டு போய் போலீஸ் முன்னாடி உட்கார வைக்க போறியா? ஐயோ, நீ தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு வந்திருக்க பாக்யா. பம்ப வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க. இந்த பிரச்சனை இத்தோட முடிய போறது இல்ல. நாளைக்கு காலையிலக்குள்ள நம்ம வீட்டு வாசல்ல பிரஸ் காரங்க வந்து நிக்க போறாங்க. இதெல்லாம் யாரும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்கம்மா. ஒண்ணு இவ வீட்ல இருப்பா இல்ல ஸ்கூல்ல இருப்பா. இதெல்லாம் தேவையா பாக்யா? இனியா டாடி ஒண்ணு இல்லடா கண்ணா, இங்க வா வா. பாக்கிலேஷ் மேடமா, நான் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சார் சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, ஸ்கூல்ல இன்னைக்கு ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. அப்புறம் எப்படிடா நம்ம வீட் அட்ரஸ் கண்டுபிடிச்சு காலையில வந்து நிக்கறாங்க பிரஸ் காரங்க? அப்பா அவங்க ஏதோ ஆர்வத்துல வராங்கப்பா. நீயே போயிட்டு வா கோபி, நீதான் இதுக்கு கரெக்ட்டான.